हेलो फ्रेंड्स, वेलकम टू यादिरा टेस्टी किचन। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். கோபி மஞ்சூரியன் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். காலிஃப்ளவர் 300 கிராம்ஸ், மைதா மாவு 1/2 கப், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ரெட் chili பவுடர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், ஆயில் இஞ்சி 2 டீஸ்பூன், பூண்டு 2 டீஸ்பூன், ஸ்பிரிங் ஆனியன் ஆனியன் 1/2 கப், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1/2 ஸ்பூன், சால்ட் தேவைக்கு ஏற்ப. கோபி மஞ்சூரியன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்ததும் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் போட்டால் போதும். கல்லுப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா அதில் குட்டி குட்டி பூச்சிங்கள்லாம் இருக்கும், அது போகிறதுக்காக தான். இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து தண்ணியில் ஒரு 20% வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். 20% வந்து காலிஃப்ளவர் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. காலிஃப்ளவர் கோட் பண்ணி பொரிக்க மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகுத்தூள், ரெட் chili பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவைக்கு ஏற்ப. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்ததும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலெலாம் காலிஃப்ளவரில் நல்லா படணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். பத்து நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சாச்சு. அதில் காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்ததும் மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்லா பொரிச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான கிரேவியை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சாச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததும் லைட்டாக ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்ததும் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. அடுத்ததாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்ததும் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். சாஸ்லாம் ஊற்றுவோம். சாஸில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ், வினிகர் இதெல்லாம் ஊற்றினதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம்.
கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மனம் நிறையட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். தேங்க்யூ.